மலை மேலுள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த கண்ணு மலை மேலுள்ள பட்டணமாக இருக்கிறது. நீ ஆண்டவருக்கு கண்ணாக இருக்கிறாய். அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சீக்கிரமாக, நான் அதிக நேரம் எடுக்க நான் விரும்பவில்லை, அவர் நம்மை கண்மணி போல காப்பது சத்தியம். இஸ்ரவேலை காக்கிறவர் கர்த்தர், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை காத்து கொள்ளுவேன். இறுதி கால உபத்திரவமா வியாதியா எது வந்தாலும் நீ பயப்படாத, நான் இயேசுவாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனால் நீ மகனே மகளே என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள், உன் விசுவாசத்தை காத்துக்கொள், நான் உனக்கு தந்த வசனத்தை காத்துக்கொள், அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள், விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள், உன் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள், உலகத்தால் கரை விடாதபடி உன்னை காத்துக்கொள், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை நீ காத்துக்கொள், உன்னை சுத்தமானாக காத்துக்கொள், ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள், பொறுமையினால் உங்களை காத்துக் கொள்ளுங்கள், அரணை காத்துக்கொள், கண்ணீர் விடாதபடி உன் கண் விழிகளை பாதுகாத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு, பொல்லாப்பு செய்யாதபடி உன் கையை காத்துக்கொள், தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார்? பறந்து காக்கிற பட்சிகளை போல தேவன் நம்ம ஆதரவாக இருக்கிறார். பட்சிகளை போல அதற்கு காத்து தப்ப பண்ணுவார். ஆண்டவர் ஏசாயா 27:3 வாசிங்களேன். 27:3 ஏசாயா. ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற உனக்கு வாக்கு கொடுக்கிறார், கர்த்தராகிய நான் அதை உன்னை காப்பாற்றி உன் குடும்பத்துக்கு உன் வீட்டுக்கு உன் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமான பரலோக நதியினாலே தண்ணீர் பாய்ச்சுவேன். ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. எவ்வளவு நல்ல தெய்வம், இரவும் பகலும் காத்து கொள்வேன். உண்மையே அவன் நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோடு அவனை காத்து கொள்ளுவீர். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் யார நம்பி இருக்கிறான்? உம்மையே நம்பி இருக்கிறபடியான் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக் கொள்வீர். அல்லேலூயா. சபை நடுவிலே உமக்கு நான் சாட்சியாக நிற்பேன் என்று தாவீது சொன்னான். தேவ பிள்ளைகளே, எனக்கு நமக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யம் விருத்தியானால் உங்கள் மனதை அதன் மேல் வைக்க வேண்டாம் என்று கர்த்தர் ஏன் சொன்னார் தெரியுமா? நீ பணக்காரனாக இரு, அதை பற்றி ஒன்றும் ஆண்டவருக்கு பொறாமை இல்லை. உன் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் உன் நம்பிக்கை எது மேல என்று செய்யாத வைக்காத. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எசப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் மரித்தவர்களை எழுப்பக்கூடிய இயேசு நம் மத்தியிலே ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அந்த என்னுடைய அருமையான சகோதரன் தன்னுடைய அன்பு சகோதரி அனிதாவை இழந்து கண்ணீரோடு இருக்கும் பொழுது நாங்களெல்லாம் போய் கொஞ்சம் அமர்ந்திருந்து வார்த்தைகள் இல்லை ஆறுதல் சொல்ல அப்படியே இருந்தோம். ஆனால் அவளை ஆஸ்பத்திரியிலே சேர்ப்பதற்கு முன்பு பலரோடு நான் போனிலே தொடர்பு கொண்டு அவளுக்காக ஜெபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள், அந்த மகளுக்காக ஜெபிக்க எனக்கு ஒரு தருணம் கொடுங்கள், உடனே ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பு
இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். பலருக்கு நான் தொடர்பு கொண்டேன், யாரும் என்னை தொடர்பு கொள்ளவில்லை. மருத்துவமனைக்கு போய்விட்டார்கள், பணத்தை கட்டி விட்டார்கள். எனக்கு ஒரு மனதிலே ரொம்ப சஞ்சலம், ஆண்டவரே அவள் மருத்துவமனைக்கு போய், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் காலை 11 மணியிலிருந்து இரவு வரை ஆபரேஷன் செய்தார்கள். 2 மணிக்கு உயிர் போய்விட்டது என்று சொன்னார்கள். 1ஆம் தேதி உயிரோடு போன ஒரு மகள், அவள் ஒரே இரவிலே மரணம் அடைந்து வீட்டுக்கு வருகிறாள். அவள் படுத்த படுக்கையில இல்லை, அவள் நன்றாகத்தான் இருந்தாள். ஆனால் டாக்டர்கள் சொன்னார்கள், இந்த இதயம் பலவீனமாக இருக்கிறது, போய் ஆபரேஷன் சொல்லுங்கள், பயனுங்கள் என்று சொன்னார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய டாக்டர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீ உள்ள இருக்கிறது என்னென்னு நீ வந்து ஆராய்ந்து பார்க்காதே. உன் ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது, உனக்கு ஒன்றும் நேரிடாது. மருத்துவர்கள் சொல்வார்கள், இன்னைக்கே அட்மிட் ஆக வேண்டும் என்பார்கள். ஆனால் இயேசு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லேலூயா. அப்பொழுது அங்கே பலர் என்னை பார்த்த பொழுது என்னோடு அவர்கள் பேசிக்கொண்ட ஒரு காரியம், நிச்சயமாக சகோதரனே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் ஜெபிப்பதற்கு என்று கேட்டுக்கொண்டார். நான் அந்த அந்த மறுநாள் கேட்டேன், அந்த அந்த மகனோடு நான் கேட்டேன், ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் கூட பிறந்த தம்பியிடம், தம்பி ஒருவேளை உங்களுக்கு பணம் ஒரு காசு கூட இல்லாமல் இருந்தால் நீங்கள் யாரை நோக்கி பார்த்திருப்பீர்கள் சொல்ல முடியுமா என்று கேட்டேன். அவர்களிடத்திலே பதிலே இல்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட தாய் தகப்பன் இல்லாத திக்கற்ற பிள்ளைகளுக்கு உடனே அற்புதம் செய்ய இயேசு தீவிரமாக இருக்கிறார். எனக்கு ஒரே சங்கடம், இயேசுப்பா ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு இந்த பிள்ளைய மரித்தவளை உயிரோடு எழுப்பி இருக்கலாம, நான் என்ன செய்யணும் என்று நான் வருத்தப்பட்டேன். தேவ பிள்ளைகளை, அடக்காரதனை பண்ணுவதற்கு இயேசு நம்மளை அழைக்கவில்லை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பத்தான் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் ஜெபத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும், செத்தவனை எழுப்பக்கூடிய வல்லமையை எனக்கு தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். கோஷம் போடுவதல்ல கிறிஸ்தவ கூட்டம், மரித்தவனை எழுப்பக்கூடிய கூட்டம் நம்ம. அல்லேலூயா. அப்பொழுது அங்கே வந்த பல போதகர்கள் அந்த மகனிடம் எப்படி துக்கம் விசாரித்தார்கள் தெரியுமா? எத்தனை மணிக்கு வந்தீர்கள் என்று சொன்னாங்க. எங்க சுற்றுலா போயிட்டு வந்திருக்காங்களா? யோகுடைய துக்கத்துல போகும் பொழுது அந்த நண்பர்கள் 7 நாள் அவங்க கூட பேசாம அமைதியா இருந்தாங்க. அழுகிறவர்களோடு சேர்ந்து நீங்கள் அழுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுங்க, வேற எது நீங்க செய்ய வேண்டாம். ஒரு சகோதரி உங்க நம்மிடத்துல வந்து, ஐயா எனக்கு ஜெபிக்க சொல்லுற ஜெபிங்கன்னு சொன்னா, அவங்களுக்காக கொஞ்சம் மனதுருகி பாருங்க, கண்ணீர் விட்டு பாருங்க, அதுலேயே அவங்க ஆறுதல் அடைவாங்க. அல்லேலூயா. கேரளாவை சேர்ந்த கீ வர்க்கீஸ் என்கிற ஒரு ஊழியக்காரர் மிகுந்த கஷ்டத்தோடு பிள்ளைகளுக்கு பால் வாங்க கூட வசதி இல்லாமல் ஊழியம் செய்து வந்தார். ஒரு கட்டிடத்தை அவருக்கு விலைக்கு வாங்கினார், பெரிய கட்டடம், அவருக்கு வீடெல்லாம் வித்து ஊழியம் பண்ணாரு. அந்த காசுல கொஞ்சம் ஒரு வீட்டை வாங்கினாரு, நல்ல பெரிய கட்டடம். 1 வாரம் கழிச்சு அவருக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, நீங்க இருக்கக்கூடிய இடம் ஏற்கனவே கடன் வாங்கப்பட்ட இடம், இதை நாங்கள் ஏலத்துக்கு விட போகிறோம், இதை நீங்கள் விலைக்கு வாங்கி ஏமாந்துட்டீங்களே, இந்த இடத்த நீங்கள் காலி பண்ணணும் சொல்லி அரசாங்கம் நோட்டீஸ் வந்தது. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போனார், நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்களா, நம்ம நடுத்தருவில் நம்ம பிள்ளைகளோட நிற்க போகிறோமே, இந்த வீடு இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியும் என்று கண்ணீர் விட்டார். தேவனோடு அவர் ஜெபித்தார். அந்த ஆபீஸுக்கு புறப்பட்டு பஸ்ஸில் போனார். பஸ்ஸில் போகும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவர் கூட பேசிக்கிட்டே போனார், ஐயா நீங்கள் யார், நான் ஒரு ஊழியக்காரன் ஐயா, என்னை ஏமாற்றி ஒரு சொத்தை விற்றுட்டாங்க, இன்னைக்கு அந்த சொத்து ஏலத்துக்கு வரப்போகுது, நான் நடுத்தருவில் நிற்க போகிறேன். நீங்கள் இப்போ எந்த ஆஃபீஸுக்கு போகிறீங்க? அந்த ஆஃபீஸில் உள்ள முக்கியமான ஆளை நான் தான், இவர் சொல்லுதார். அப்படியே நீங்கள் வாங்கன்னு சொல்லி அங்கே போய் பேசும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களை பார்த்தா தேவனோடு வாழக்கூடிய ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவனுடைய வேலைக்காரன், ஊழியக்காரன், உங்களுக்கு நான் ஒரு உதவி செய்ய ஆசைப்படுகிறேன். நியாயமா பார்த்தா இப்படிப்பட்ட கட்டிடங்களை வந்து ஏலம் விடுவதற்கு பத்திரிகையை பத்திரத்துல பேப்பர்ல அதுக்கு விளம்பரத்தை கொடுக்கணும். உங்களுக்காக நான் ஒன்னு சொல்லுகிறேன், நான் யாருக்கும் விளம்பரம் கொடுக்க மாட்டேன்,
அந்த விளம்பரத்தை ஒரு நோட்டீஸ் உங்க கதவுல வந்து ஓட்டுவேன். நீங்க அந்த தேதியை பார்த்துட்டு வந்து நீங்களே வந்து ஏலம் எடுத்துக்கிடலாம். ஏனென்றால் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எங்கேயும் இப்படி சௌரியம் செஞ்சு கொடுப்பாங்களாம். கடைசியில் அந்த வீட்டுடைய விலை எவ்வளவு தெரியுமா? 17 ரூபா 50 பைசா. அவர் அறமத்து பக்கத்தில் உள்ள ஆளை குட்டி போய் ஏலம் எடுத்துட்டு கர்த்தர் அந்த வீட்டை, அந்த இடத்தை, அந்த வீடு வாசல்களை 17 ரூபா 50 பைசாக்கு கர்த்தர் கொடுத்தார். இது சும்மா கதையில் சத்தியம், உண்மை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருந்தால் வானத்தின் பலகணிகளை திறந்து உன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு கடைக்காரரோடு நான் போய், ஐயா அந்த A4 சீட்டு இருந்தால் அவர் கெட்டு கொடுங்க அப்படின்னேன். சகோதரனே, எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கெட்டு இருக்கு, வாங்கிக்காங்க அப்படின்னு. என்னென்ன ஐயா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நேற்று யதார்த்தமாக எல்லா கடையும் அடைச்சிட்டாங்க, நம்ம கடை மட்டும்தான் திறந்து இருந்துச்சு. நேற்று வியாபாரம் என்னுடைய உடம்பே அழுத்து போச்சு, அவ்வளவு வியாபாரம் பண்ணினேன். அவர் என்கிட்ட பேசுறது பாருங்க, நான் பணத்தை கொண்டு போய் கையினால் எண்ண முடியல, வீட்டில் வச்சு மிஷினை வச்சு நான் எண்ணன அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு சின்ன ஒரு கடைக்காரர் இதை கேட்ட பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அவர் என்னோட சொன்னார், கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்து விட்டால் கூரையை பிச்சுக்கிட்டே கொடுப்பாருங்க. அதை நான் பார்த்தேன் ஐயா, நான் மிஷின் வச்சு தான் அந்த பணத்தை எண்ணன அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அல்லேலூயா. தெய்வ ஊழியர்களோடு தான் இதை சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் கடைக்கு வருது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதை நான் எதுக்கு சொல்லுகிறேன், கண்மணியை போல நம்மளை காத்து பரிபாலிக்கக்கூடிய தெய்வம். அல்லேலூயா. அதற்கு அடுத்து அந்த ஒரு போதகர் இலங்கையில், நம்ம இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போய் இயேசுவின் நாமத்தை குறித்து அங்கே பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு மதுபானத்தை குடித்தவன் வந்தான். இந்த செவியில ஒரு அடி, அந்த செவியில ஒரு அடி, ரெண்டு பல் என்ன ஆகி போச்சு, விழுந்து தெய்வதாசன் பல்லு போய் அவன் அடிச்ச அந்த கையை பிடிச்சவர் இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுத்தார். அவன் பார்த்தான், நம்ம யார் அடித்தாலும் நமக்கு ஒரு முத்தம் தான் கிடைக்கும்னு சொல்லி தைரியமா நெஞ்ச நிமித்திக்கிட்டு அங்க போனான். அங்க தெரு சந்தியில ஒரு போலீஸ்காரர் பணி செய்து கொண்டிருந்தார். அவரையும் ஒரு போடு போட்டான் கன்னத்தில் அடிச்ச உடனே. நம்ம இந்தியாவில் உள்ள போலீஸ் மாதிரி இல்லை, அங்கே இராணுவ உடையில் தான் நிற்பாங்க இலங்கையில். அவர் விசில் எடுத்து ஊதினார் போலீஸ்காரர். 15 தெருவில் உள்ள போலீஸ்காரங்க அங்கே வந்தாங்க. அவங்களுடைய ஷூவில் பார்த்தீங்கன்னா ஆணியெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த இலங்கையில். இந்த ஆளை போட்டு 15 பேர் மிதி மிதின்னு போட்டு மிதிச்சு நொறுக்கிட்டாங்க. எதுக்காக நான் அதை சொல்லுகிறேன், அவன் யாரை அடிச்சுட்டு போனான், அதான் உங்களை தொடுகிறவன், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். தேவ பிள்ளைகளை, நான் கரூர்ல 18-19 வருஷங்களுக்கு முன்னால இருந்த பொழுது ஒரு கடைக்கு நான் வேலைக்கு போயிட்டேன். அப்ப அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒருத்த பையன் செஞ்சிருக்கான், நான் வேலை பார்க்கக்கூடிய கடையில அவர் எப்படி வந்து வேலை பார்க்கலாம்னு சொல்லி தண்ணி அடிச்சுட்டு நான் இருக்கக்கூடிய ரூமுக்கு ஒரு கத்தியோட வந்து காத்துக்கிட்டே இருந்திருக்கார். நாங்கள் வழக்கமாக கூடி சாயங்காலம் பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிப்பது வழக்கம். அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகி வீட்டுக்கு வரும்பொழுது என் கூட இருக்கக்கூடிய நண்பர் சொன்னார், எப்ப நீ எங்க போனா உன்னை தேடிக்கிட்டு இது வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தன் கத்தியோட வந்து இருந்துட்டு போனான். அப்போ நான் சொன்னேன், நாங்கள் ஜோம் பண்ண போயிட்டோம், கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொன்னோம். மறுநாளும் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ஆட்டோவில் அப்படி வெங்கமேட்டிலிருந்து இங்கே வந்து அப்படி சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. இவனை மட்டும் ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் அடிச்சிருக்காங்க அவனை. எதுக்குன்னு கேட்டால் எதுக்குன்னே தெரியாது. என்னை அடிக்க வந்தவனை கதவை அடைச்சிக்கிட்டு எல்லாரும் போட்டு வசமாக போட்டு அடிச்சிருக்காங்க. எதுக்கு அடித்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. தேவ பிள்ளைகளை, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறவன். அல்லேலூயா. அவன் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து அவனை சுகமாய் இருக்க பண்ணுவேன், நீ போகிற இடங்களில் எல்லாம் உன்னை காத்து
அதற்கடுத்து ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை காப்பது போல கர்த்தர் உன்னை காப்பார். உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் உன்னை காப்பார். தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் கர்த்தர் காப்பாற்றி துன்மார்க்கரை தேவன் அழிப்பார். இன்னும் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினவர் நீரே. அல்லேலூயா. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுவார். உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுவீர். செட்டைகளின் நிழலிலே என்னை பாதுகாப்பீர். அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமா? மகனே, உனக்கு நான் தந்த எல்லாவற்றையும் நீ காத்துக்கொள். தேவ பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்த வார்த்தை கண்மணிய போல ஆண்டவரை நீர் என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். துன்பத்தின் பாதையிலே, மரண பள்ளத்தாக்கிலே கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் உன்னை பாதுகாப்பார். ஒரு சின்ன சாட்சியை மட்டும் சொல்லி நான் அந்த ஜபத்தை நிறைவு செய்கிறேன். ஒரு சகோதரனுடைய சாட்சியை கேட்டேன், அதை உங்கள் மத்தியிலே சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். தனக்கென்று சொந்த காலேஜ், தனக்கென்று சொந்த சொத்துக்கள், ரியல் எஸ்டேட், பெரிய ஒரு கோடீஸ்வரன், சொந்த கார், பங்களா, மனைவி, பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய காலேஜ், எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். வியாபாரம் கொடிகட்டி ஒரு பக்கம் பறக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் திடீரென்று தான் வாங்கின சொத்தை எல்லாம் வில்லேஜ் ஆபீசரை பார்த்து தன்னுடைய பெயருக்கு மாற்றும்படியாக அவர்களை சமீபித்த பொழுது அந்த வில்லேஜ் ஆபீசர் சொல்லுகிறார், ஐயா, நீங்கள் கோடி கணக்கிலே கொடுத்து வாங்கின இந்த சொத்து உங்களை ஏமாற்றி விட்டு இருக்கிறார்கள். இது உண்மையான பத்திரங்கள் அல்ல. இந்த இடத்தை மோசடி பண்ணி உங்களிடம் விற்று விட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவருக்கு அப்படியே உலகமே இடிந்தது. நான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து கண்ணீர் வடித்தார். இந்த சாட்சியை எல்லாரும், பரிசுத்த ஆவியானவரே, இந்த சாட்சியை கேட்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நீர் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த சாட்சி ஒரு சாதாரணமான சாட்சி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா வாலிப பிள்ளைகளும் கேட்டுக்காங்க, எல்லாரும் கேட்டுக்காங்க, இது ஒரு சாதாரண சாட்சி அல்ல. உன்னையும் ஒரு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்து வல்லவராக இருக்கிறார். நாமே அவருடைய சாட்சி. சாட்சி எப்படி இருக்கிறது பார்ப்போம். அப்பொழுது என்ன செய்தார் தெரியுமா? கடன் பாரங்கள் நெருக்கியது, ஏமாற்றம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் பத்திரத்திலே ஒரு விளம்பரத்தை பார்க்கிறார். ஜாதி மத வேற்றுமை இல்லாமல் உங்களுக்கு பரிகாரம் வழங்கப்படும். திருவனந்தபுரத்திலே ஒரு அட்ரஸிலே அதிலே அவர் போகிறார். போய் என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய நெருக்கங்கள், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், மிகுந்த ஒரு கடனாளியாகி விட்டேன், நிம்மதியை இழந்து விட்டேன், எனக்கு பரிகாரம் உண்டா என்று சொன்ன பொழுது அவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மனைவி ஜாதகத்தையும் இவர் ஜாதகத்தையும் பார்த்து விட்டு, உங்கள் மனைவியுடைய நேரம்தான் இப்படி உங்களை ஆட்டி படைக்கிறது, உங்களுடைய மனைவியினுடைய நட்சத்திரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார். ரெண்டாவது ஆள்கிட்ட போயிருக்காங்க, அவன் அதே மாதிரி சொல்லியிருக்கான். மூணாவது ஆள்கிட்ட போயிருக்காங்க, அவனும் பல மதத்தை சேர்ந்தவர்கள், எல்லாரும் ஒரு போல சொல்லிருக்கான். அவர் அப்படியே கண்ணீரோட, சரியா நீங்க சொன்னதுக்கு பீஸ் வாங்கிக்காங்கன்னு சொல்லும் பொழுது, அவன் பீஸ் எனக்கு வேண்டாம்ப்பா, இல்லையா நீங்க வச்சுக்காங்கன்னு சொல்லி கண்ணீரோட வீட்டுக்கு வராரு. அப்ப இவர் என்ன செஞ்சாரு, என்னை ஏமாத்தினவங்களுக்கு மேல நான் பெட்டிஷன் கொடுப்போம்னு சொல்லி அவர் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெட்டிஷன் போட்டார். எதிரிகள் என்ன செஞ்சாங்க, கேட்ட உடச்சுக்கிட்டு காருக்குள்ள வீட்டுக்குள்ள வந்தாங்க, மனைவி பிள்ளைகளை தூக்கி கார்ல போட்டாங்க, இவருடைய கழுத்தில் ஒரு கத்தியை வச்சாங்க, மனைவியுடைய கழுத்தில் ஒரு கத்தி வச்சாங்க. ஒரு வாரத்துக்குள்ள நீ கேசெல்லாம் நீ திருப்பி வாங்கல அப்படின்னா உன் குடும்பத்தை நாசமாக்கிடுவான், உன் புருஷங்கிட்ட சொல்லிடு, உயிரோட நீங்கள் நடமாட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, நிம்மதியே இல்லை. அப்போ இவர் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, நிம்மதி இல்லை, பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை, சத்துருக்கள் கொல்லும்படியாக சுற்றி வருகிறார்கள்.
கோர்ட்டுக்கு போகும்பொழுது அங்கேயும் வராங்க, போலீஸ் காவல் வீட்டுக்கு. உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது, எத்தனை போலீஸ் இருந்தாலும் உன்னை நாங்கள் தீர்த்து கட்டுவோம்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர் எப்படியாவது இருந்து வெளியே வரணும்னு சொல்லி அங்கே எங்கேயும் போய் வக்கீல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா எல்லாரும் கேட்டுக்காங்க, தம்பி மகளுக்கு ஒரு பர்த்டே வருது. மனைவி கிட்ட அவர் சொல்லுதாரு, என்னங்க நீங்க போனீங்களா, என்னாச்சு? நான் பரிகாரத்துக்கு போனமா, உன் நட்சத்திரம் வந்து என் கூட ஒத்து வராம தான் இவ்வளவு கஷ்டங்கள் வருதுன்னு அஞ்சு பேரும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்லுதாரு. நடந்ததை மனைவி கிட்ட சொல்லிட்டாங்க. தம்பி மகளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிறந்த நாள், இவர் தூரத்தில் இருக்கிறாரு, வீட்டுல மகளும் மகனும் மனைவி இருக்காங்க. அப்போ டேடி நீங்க சீக்கிரம் வாரீங்களா, பிறந்த நாளுக்கு கண்டிப்பா நான் வர முடியாது, நான் அந்த ஹைகோர்ட்டில் ஒரு நம்ம எதிராளிகள் மேல வழக்கு போடுறதுக்கு நான் வக்கீலோட பேசிக்கிட்டு இருக்கேன், நாளை காலையில் நான் வந்துடுவேன், நீங்க எல்லாரும் பரப்பிட்டு பிறந்த நாளுக்கு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. முத போன், அடுத்த ஒரு போன் வருது. அடுத்த ஒரு போன் வரும்போது அந்த பெண் குழந்தை பேசுது, 7 வயசு பெண் குழந்தை. அப்பா அம்மா ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க, தம்பி விளையாண்டுகிட்டு இருக்கான்னு சொல்லுது. அடுத்து ஒரு போன் போடுதாரு, பிள்ளை ஒரே அலறல். ஏமா அழுதுன்னு கேட்கும் பொழுது அம்மா கதவை அடைச்சிட்டு திறக்க மாட்டுக்காங்க அப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாரு. அவருடைய வக்கீலுக்கு போன் போட்டாரு, அவருடைய செக்யூரிட்டிக்கு, அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு போன் போட்டு உடனே வீட்டில் போய் பாருங்க, பிள்ளைங்க அழுதுகிட்டு இருக்காங்க, என் மனைவி அடைச்ச கதவை திறக்கலையாம்னு சொன்ன பொழுது அவருடைய உதவியாளர் ஓடி போய் கதவை உடைச்சி பார்க்குறாரு. நேரம் போயிட்டு அந்த அம்மா ஃபேனில் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, என் நட்சத்திரம் சரியில்லாம தான் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி அந்த அம்மா தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டாங்க. வீட்டுக்கு கண்ணீரோடு ஓடி வராரு, கதறி அழுதாரு. ஒன்று என்ன செய்ய முடியும், அவங்களுடைய அன்பு மனைவியை அவங்க இழந்துட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். தேவ பிள்ளைகளே, அதே வேதம் சொல்லுகிறது, புத்தி இல்லாத ஸ்திரீ தன்னுடைய வீட்டை தன் சொந்த கைகளினாலே இடிக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படியோ அந்த அம்மா மரித்த உடனே அவர் ஒரு பெரிய காலேஜ் வச்சு நடத்துறாரு, 1000 கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. எதிராளிகள் எல்லாரும் என்ன செய்தானோ, கொண்டு தூக்கிட்டானா கெட்டி, என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொன்னாங்க. மனைவியினுடைய இழப்பு ஒரு பக்கம், எதிரிகளுடைய தொல்லை ஒரு பக்கம், கடன் பாரம் ஒரு பக்கம், அவரால் தலை நிமிர முடியல. மனைவி அடக்கம் பண்ணினாங்க. அவருடைய பால் குடிக்கக்கூடிய ஒரு பையன் அன்று இரவு பால் கேட்டு அழுதான், யார் எல்லாரும் போயிட்டாங்க. அப்பா இரவு முழுவதும் அவன் அமர்த்தி பார்க்கிறாரு, முடியல. அவனை தோல்ல அப்படி சாத்தி வச்சிருந்தாரு. அந்த அவருடைய கண்ணத்திலே அப்படியே அவனுடைய நாக்கு கொண்டு அப்படியே தாயிட்ட பால் குடிக்கக்கூடிய யாவும் வரும்பொழுது அவருடைய கண்ணத்திலே அவன் நாவினால் நக்கி கொண்டு அப்படியே தூங்குறான். அப்படியே காலையில் எந்திக்கிறாரு, என்ன செய்ய, ஒன்றுமே போடலை. சோத்திரம் தேவ பிள்ளைகளை, பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நெருங்கிச்சு. பிள்ளையும் அவர் இப்போ கடன்காரங்க 24 மணி நேரம் வருதுனால யார் வந்து கதவை தட்டினாலும் பிள்ளைகள் உடனே ஓடி பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அப்பாவுடைய அப்பா சொல்லியிருக்கிறார், அவர் சொல்லுதாரு, காலேஜ் கார் பங்களா எல்லாம் வச்சிருந்தனா, அனாதைகளுக்கு உதவிகள் செய்து அரிசி வாங்கி கொடுத்து, காய்கறிகள் வாங்கி கொடுத்து, புது துணிகள் வாங்கி கொடுத்த நான் ஒருவேளை பால் கூட வாங்கி கொடுக்க முடியாம அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார். 3 மாசம் பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுத்த பணம் கொடுக்கல. காலையில பால்காரி வந்து நிக்கா, எல்லா வீட்டில் உள்ள அம்மாவும் பால் வாங்க போகும்போது இவரும் பால் வாங்க போயிருக்காரு. பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த பால் கொடுக்கக்கூடியவங்க சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு மானமே இல்லையா அப்படின்னு அவரை சொல்லியிருக்காங்க. வெறும் பாத்திரத்தோட கண்ணீரோட வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. அவருடைய பங்களாவுக்குள்ள இருந்த அவர் வாங்கின கோல்டு மெடலு
அவர் வாங்கின அந்த இது சீல்டு எல்லாம் வெங்கலம் எல்லாமே சுத்தியில் வச்சு அடிச்சு நொறுக்கிட்டார். நொறுக்கி வர மூணு சாக்கு புல்லா அதெல்லாம் எடுத்து வச்சு பழைய பாத்திர கடையில் ஒன்று போட்டு அதில் வந்த பைசா வச்சு அரிசி காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வேண்டி வந்தவொன்னே இந்த பையன் காலை கட்டி பிடிக்கா, அந்த புள்ள ஏழு வயசு, ஏழு வயசுன்னு சொன்னாலும் ரொம்ப மெலிஞ்ச புள்ள, அப்பா அப்பான்னு உயிரை விடுது. அவரு சமையல் அவர் தான் பண்ணுதாரு, வேலைக்காரிக்கு பைசா கொடுக்க பணம் இல்லை, உதவி செய்ய யாரு, நானே எல்லாம் பண்ணிக்கிறதும் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே புள்ள ஏழு வயசு புள்ள குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா கேட்டுக்காங்க, சின்ன பையன் அப்பாவுடைய காலை பிடிச்சிக்கிட்டு நிற்கான். கதவை தட்டினாங்க, ஒரு உள்ள வந்தாங்க, கடன்காரங்க உள்ள வந்தாங்க, தமிழ்நாட்டிலிருந்து ரவுடிகளை அனுப்பியிருக்கிறாங்க. யாரு, தனியார் பேங்க்ல இவர் கடன் வாங்கியிருக்கிறாரு, அந்த கடனை வசூல் பண்ணதுக்காக ரவுடிகளை அனுப்பியிருக்காங்க. அவர் எழுதியிருக்கிறாரு, 5 லட்சம் அவர் வாங்கினாராம் கடனாம், 15 பைசா வட்டி, 75 லட்சம் ரூபா அவர் கட்டியிருக்கிறாரு. 5 லட்சம் கடன் வாங்கிட்டு 75 லட்சம் ரூபா அவரு வட்டி மட்டும் கட்டியிருக்கிறாரு. அதை வசூல் பண்ண ரவுடிகளை அனுப்பி உள்ள வந்த உடனே இவரை அடி அடின்னு போட்டு அடிச்சிருக்காங்க. மனைவியை இழந்து துக்கத்தோடு இருந்த மனுஷனை அடிச்சு நல்லா கேட்டுக்காங்க தெய்வ பிள்ளைங்களை, பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்த புள்ள ஈர துணியோட ஓடி வந்து முழங்கால் படிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு எங்க அப்பாவை விட்டுருங்க, எங்க அப்பாவை விட்டுருங்கன்னு சொல்லி கதறி அழுதுருக்கு. இந்த சின்ன பால் குடிக்க பையனை கைட்டு தூக்கி செவர்ல ஒற்றையே ஏறி செத்து தொலை சவமேன்னு சொல்லி எரிஞ்சிட்டான். இவர் சத்தம் போட்டு, ஐயோ என் மகனை கொல்லுதாங்க, யாராவது எங்களை காப்பாத்த வாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு அழுதுருக்கிறாரு. பக்கத்தில் உள்ளவங்க யாரும் வீட்டை திறந்து வரல, காரணம் அவங்க ரவுடியா இருக்கிறபடினால நம்மளும் போனா நம்மளையும் கொன்றுவாங்கன்னு சொல்லி யாரும் கதவை திறக்கல. பட்டா பகல் அதிகாலையில் நடந்த சம்பவம். பிள்ளை உயிரோட இருக்கிறானா தெரியல. இந்த பிள்ளை பெண் பிள்ளை அந்த ரவுடி என்ன செஞ்சான், தலை முடி அப்படியே சுத்தி அப்படியே தலையில இப்படி தூக்குனான், தலை முடிய பிடிச்சு தூக்குனான், புள்ள கால் அப்படியே மேல அவங்க அம்மா தூக்குல தொங்கின மாதிரி இந்த புள்ள அவன் கையில தொங்கி அப்படியே கையும் காலம் வெட்டக்கி. அப்ப அவர் சொன்னார், என் பிள்ளைய ஒண்ணு செஞ்சிடாத, என் பிள்ளைய ஒண்ணு செஞ்சிடாத, என் பிள்ளைய நான் வித்து கூட உன் கடனை அடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த ரவுடி சொன்னான், உன் 7 வயசு மகளனா கற்பழிச்சு கொன்னுருவான் அப்படின்னு சொன்னான். அவர் கண்ணீர் விட்டு அழுதாரு, என் மகளை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு, என் உடம்புல எந்தெந்த கிட்னியை வைக்கணுமா, எதனாலும் விட்டு நான் உன் கடனை அடைச்சிருந்தேன், தயவு செய்து என் பிள்ளைகளை விட்டுன்னு சொல்லி காலு பிடிச்சு கதறி அழுதாரு. மக ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான், மகா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான், இவர் பக்கம் ஒரு பக்கம் அழுதாரு. பிள்ளைய தூர எரிஞ்சிட்டு என்னெல்லாம் பேச முடியுமோ காரி முகத்துல துப்பி கேவலமா பேசிட்டு அப்படி போறாங்க. நல்லா கேட்டுக்காங்க, அவர் தீர்மானம் எடுக்கிறாரு, மோளே நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நீ நிலந்து ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நமக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூல்ல இருந்து தேடி வந்திருக்கிறாங்க, எதுக்கு பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேங்க, இல்லை ஒன்று பிரச்சனை இல்லை, ஒரு அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணிட்டார். சோத்ரம், அல்லேலூயா. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் பார்த்தாரு, இனி இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாரும் கை விட்டுட்டாங்க, நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சில நேரம் அப்படி ஒரு முடிவு எடுப்போம். தேவ பிள்ளைகளே, அவர் அந்த முடிவுக்கு வந்தார். பிள்ளைகள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டாரு, ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சீனியர்ல வாயில போட்டாரு. அப்பா என்னன்னு கேட்டாங்க, நாளைக்கு சாயங்காலம் அப்பா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இனிப்பு தருவேன், நம்ம சந்தோஷமான ஒரு இடத்துக்கு மூணுவரும் போகிறோம் அப்படின்னு சொன்ன விட்டு பிள்ளைங்க, சரிப்பா சரி டேடி அப்படின்னாங்க. நேராக போனார். கூட பிறந்த அவருடைய சகோதரன் ரப்பர் காட்டில் ரப்பர் பால் வெட்டும் பொழுது ஒரு பாம்பு கடிச்சு கோம நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவருக்கு பேச்சுங்க இல்லை, நினைவு இல்லை, செத்த சவ மாதிரி இருக்கிறார். நேராக அவரை போய் ஆஸ்பத்திரியில் பார்த்து அவர் நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு சொன்னார், அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, நாளைக்கு என் பிள்ளைகளும் நானும் நாங்கள் மரணத்து கூட கடந்து போக போகிறோம். நீங்கள் மறிக்கும் பொழுது சாமியார் வந்து ஜோம் பண்ணும் பொழுது என் பிள்ளைங்களும் நானும் உங்கள் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்கணும்,
ஆனா நாங்க நாளைக்கு போயிடுவோம். என் பிள்ளைகள் சார்பா உங்க நெத்தியில நான் ஒரு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி மூணு முத்த அவருடைய தலையில கொடுத்துட்டு அடுத்த ஆஸ்பத்திரிக்கு போறாரு. அவங்க அம்மா மரண தருவாயில ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறாங்க. அம்மாட்ட போனோட்டு கொத்து கொத்தா அழுவுதாரு. அவங்க அம்மா சொல்லுதாங்க, மொனே நீ ஏன் நீ அழுவுத, என் பிள்ளைங்க எப்படி அழுத பார்க்க என்னால முடியல, நர்ஸுங்க வாங்க என்னை எப்படியா டாக்டர் சொல்லி என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, என் பிள்ளைகளை நல்லாக்கணும், அதுக்கு முன்னால என் உயிர் போக கூடாது, என் மகன் அழுததை பார்க்க என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவரை எல்லாம் அடக்கிக்கிட்டு, அம்மா நான் உங்களை கடைசி தான் பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லல, அம்மாவுடைய நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்தாரு, மொனே நீ ஏன் நீ எனக்கு நீ முத்தம் கொடுத்த, அம்மா செத்துருவோம்னு நினைச்சுதான் நீ எனக்கு முத்தம் கொடுத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு, இல்லம்மா நாளைக்கு நாங்க முழுவதும் செத்து போயிருவோம், உங்களை பார்க்க முடியாது, அதனாலதான் மனசுக்குள்ள சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தவனு பக்கத்து வீட்டுல இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. சாயங்காலம் வந்தாரு, பிள்ளைகள் ரெண்டையும் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு சொன்னாரு, போற வழியிலே அவர் ஒரு வெச பாட்டில் வச்சிருக்கிறாரு, மூணு பேரும் அவர் ஒரு லெட்டர் எடுத்து எழுதினாரு, என் பிள்ளைகளையும் என்னையும் உபத்திரவப்படுத்தினவங்க யாரு, அடிச்சது யாரு, கொடுமைப்படுத்தினது யாரு, கடன் வாங்கி எங்களை சீரழிச்சது யாரு, அன்னைக்கெல்லாம் மீடியா கிடையாது, பத்திரிகைகள் கிடையாது, பேஸ்புக் வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது, நான் தற்கொலை செய்து விட்டு என் பிள்ளைகளை என் மகளை இடது பக்கமும் என் மகனை வடது பக்கமும் போட்டு என் காலேஜியுடைய ஆடிட்டோரியத்துல எங்க சவத்தை வைக்கணும், எல்லா மக்களும் எங்களை வந்து பார்க்கணும், முக்கிய மந்திரி இதை விசாரிக்கணும், பத்திரிகைகள் விசாரிக்கணும், போலீஸ் விசாரிக்கணும், எங்களுக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா லெட்டர் எல்லாருக்குமே எழுதிட்டாங்க. நல்லா கேட்டுக்கங்க, எழுதிட்டு நல்ல ரெண்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கொடுக்கும்போது நல்லா கேட்டுக்காங்க, அந்த பிள்ளைக்கு அவர் நல்ல இனிதான் விஷத்தை கொடுக்கணும், இப்போ சாப்பாடு கொடுக்குறார். கொடுத்துட்டு அவர் சாப்பாடு கொடுக்கும்போது இந்த புள்ள அண்ணை கேட்டு, அப்பா நீங்க என்னால இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களா அப்பான்னு கேட்டிருக்கு, நீங்க இன்னைக்கு எனக்கு வாரி வாரி சாப்பாடு தரீங்களப்பா, என் மேல இவ்வளவு உயிரா இருக்கீங்களப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் கொத்து கொத்து அழுதுருக்கிறாரு. ஐயோ என் பிள்ளை என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு, என் சொந்த கையினால என் பிள்ளைகளை நானும் சாக போறோம்னு சொல்லி அவர் அழுதுருக்கிறார். உடனே மகனை மகளையும் பார்த்து சொல்லியிருக்கிறாரு, நீங்க ரெண்டு பேரும் மாடியில போய் நம்ம ஒரு நீண்ட யாத்திரைக்கு போக போறோம், நல்ல ட்ரெஸ் நீங்க போட்டு வாங்கன்னு சொல்லி பிள்ளைகளை அனுப்பியிருக்காங்க. பிள்ளைங்க ரெண்டு ஓரும் போய் மாடியில போய் நல்ல ட்ரெஸ் பண்ணி அவங்க வந்திருக்கிறாங்க. காலையில 5 மணிக்கு அவங்க என்ன செய்யணும், அந்த விஷத்தை குடிக்கணும்னு அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்படியே நைட்டு போயிருக்கு, 2 மணிக்கு பிள்ளைகள் டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. இவரு பிள்ளைங்க ரெண்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு, இவரு அந்த பிள்ளைகளோட நெஞ்சோட சேர்த்து வச்சு கண்ணீர் அப்படியே வடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. போதும், இந்த உலகத்துல நான் பட்ட கஷ்டம் போதும், என் மனைவி கூட நாங்களும் போய் சேர போறோம்னு சொல்லி கண்ணீர் பிள்ளைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல அவர் விஷத்தை குடிச்சு சாகணும். கரெக்டா நல்லா கேட்டுக்காங்க, அவர் விஷத்தை குடிக்கிறதுக்கு முன்ன குட்டி 1.5 மணி நேரத்துக்கு முன்ன குட்டி கதவை தட்டுதாங்க. பிள்ளைங்க உடனே பாத்ரூமுக்கு ஓடுது, ஐயோ கடங்காரங்க வந்துட்டாங்க, ரவுடிங்க வந்துட்டாங்க, கத்தியோட வாளோட வந்துட்டாங்க, எங்க அப்பாவை அடிக்க போறாங்க, எங்களை அடிக்க போறாங்கன்னு சொல்லி பிள்ளைங்க அழுதாங்க. அவர் சொன்னாரு, நம்மளே சாக போறோம், எதுக்கு நம்ம அழணும், மூளை நீ போய் கதவை துற அப்படின்னாங்க. இல்லப்பா கையெடுத்து கும்பிட்டுருக்கு, நான் கதவை துறக்க மாட்டேன்ப்பா, நம்மளை கொண்டு போட்டுருவாங்க, கதவை துறக்க மாட்டேன் அப்படின்னு நல்ல எல்லாரும் கேட்டுக்க. இல்ல மூளை நீ போய் துற அப்படின்னு சொன்ன உடனே அந்த புள்ள கதவை திறந்துட்டு அந்த கதவு மரவில் நின்றுக்கிட்டு, அப்பா யார் அப்படின்ட்டு, ஒரு வெள்ள சட்டும் கருத்த பேண்ட் விட்டுக்கிட்டு ஒரு சாதாரண மனுஷன் அந்த நைட்டு கரெக்டாக 3:30 அந்த கதவை திறந்து உள்ள வரான். இவர் பார்த்தாரு, யாரு நீ, எதுக்கு இங்க வந்த, அவர் சொன்னாரு, பார்த்த உடனே கதறி அழுதுகிட்டு உங்களை காப்பாற்ற இயேசப்பா என்ன அனுப்பினார் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா! கண்ணீரை பார்க்கக்கூடிய தெய்வம், யார் உன்னை பார்க்கவில்லை என்றாலும் அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் சொன்னாரு, எத்தனையோ பேர் நான் ஏமாந்துட்டேன், எத்தனையோ பேர் எனக்கு கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க,
தேவ பிள்ளைகளே அந்த ஜோசியக்காரன் உன்னுடைய மனைவியினுடைய நட்சத்திரம் சரியில்லை என்று சொன்னதால் அந்த பெண் தன்னை மாய்த்து கொண்டாள் அவன் அந்த வார்த்தையை சொல்லவில்லை என்றால் அவள் உயிரோடு இருந்திருப்பாள் உன் குடும்பத்தை குறித்து இன்னைக்கு நம்ம பேப்பர்ல படிக்கிறோம் பிள்ளையினுடைய நேரம் சரியில்லைன்னு சொல்லி எத்தனைய பெற்றோர்கள் கொண்டிருக்கிறாங்க நரபலி கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு உன் பேரன் பேத்தியா உன் புருஷன் உன் கணவன் உன் மனைவியுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நேரம் சரியில்லை என்று சாத்தானுடைய தூதர்களும் நீ போனால் அவர்கள் உன் சாவு உன் குடும்பத்தை சபித்து ஒன்றுமில்லாக்கி விடுவார்கள் அங்கே நீ போகாதே கள்ள தீர்க்க தரிசிகளிடத்திலே போகாதே குறிகாரர்களை நாடாதே அப்ப இவருக்கு நம்பிக்கை இல்ல அது எப்படி யாரோ கடங்காரங்க தான் இவரை மாறுவேசத்தில் அனுப்பி இருக்கிறாங்க அவர் நம்பல நீ போ வெளியா குடும்பத்தோட சாகணும் காலை பிடிச்சுக்கிட்டு விட்டவே இல்லை அந்த ஊழியக்காரன் தேவ பிள்ளைகளை எவ்வளவோ அடி அடித்திருக்கிறார் அந்த ஊழியக்காரனை அவர் இந்த ஊழியக்காரன் சொல்லுங்க என்ன அடி என்ன கொன்னு போட்டாலும் அந்த வீட்டு விட்டு நான் போக மாட்டேன் ஒன்றரை மணி நேரத்துல உன் பிள்ளைகளை நீ சாக போறீங்க என்னுடைய ஜெபத்துல உங்க மூணு பேர் முகத்தை கர்த்தர் காட்டினாரு பரிசுத்த ஆவியானவர் என்ன உன் வீட்டுக்கு போ சொன்னாரு நான் உன் வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல உண்மையிலே பெரிய ஒரு இது அப்போ அவர் நெஞ்சில் அடிச்சிருக்காரு அவரு அண்டவரே ஏன்னா வாழணும் ஏன்னா வாழணும்னு சொல்லி இந்த ஊழியக்காரன் சொல்லி இருக்கிறாரு நீங்க நெஞ்சில் அடிக்கிறத உங்க பிள்ளைகளால தாங்க முடியாது ஐயா உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் என்னை அடிங்க ஐயா நீங்க உங்க நெஞ்சில் அடிக்காதங்கன்னு சொல்லி அவர் காலை பிடிச்சி ஊழியக்காரன் அழுதுருக்கிறார் எனக்கு ஒரு நிமிஷம் என்ன கொடுங்க எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறார் அந்த ஒரு நிமிஷத்துல அந்த ஊழியக்காரன் என்ன சொன்னாரு தெரியுமா நான் தேனி மாவட்டத்துல உள்ளவன் ஒரு சின்ன வாடகை வீட்டுல ஒரு அஞ்சு பேரை வச்சு ஜெபம் பண்ணி ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு வாலிப பெண்ணு எனக்கு போன் போட்டு எங்க காலேஜ் பிரின்சிபாலுடைய மனைவி தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அவர் ரொம்ப கண்ணீரோட இருக்கிறாரு அவர் பிள்ளைகள் கண்ணீரோட இருக்கிறாங்க அவங்களுக்காக நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி ஒரு வித்யார்த்தினி ஒரு மாணவி எனக்கு போன் போட்டு சொன்னாங்க அன்னையிலிருந்து நாங்க ஒரு மாசமா எங்க குடும்ப ஜெபத்துல உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம் நேற்று என் மனைவி மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து அவ கீழே கிடந்து ஆவியில நிரம்பி ஓ மனிதனே ஓ ஊழியக்காரனே அந்த மனுஷனை நீ போய் பாரு அந்த மூணு பிள்ளைகளும் காலம் தாமதமானால் தற்கொலை செய்து சாக போகிறார்கள் நீ போய் காப்பாற்று என்று ஆவியானவர் சொன்னார் இவர் ஜெபம் முடிந்தது அம்மா ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரு அந்த இடத்துக்கு போ கேரளாவில் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது அவர் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் என்ன செய்ய போகிறதற்கு பஸ்தாச்சு கிடையாது ஒரே ஊழியக்காரன் அந்த அம்மா சொன்னாங்க நீங்க தரக்கூடிய சில்லற காசுகள் அஞ்சு ரூபாயும் ரெண்டு ரூபாயும் ஒரு ரூபாயும் ஒரு டிபன் பாக்ஸ்ல நான் போட்டு வச்சிருக்கிறேன் அந்த பைசா எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது நீங்க எடுத்து உங்க கையில தாரேன் நீங்க உடனே போய் அந்த குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த சில்லற பைசாவை எடுத்து ஒரு கவர்ல போட்டுக்கிட்டு பசி ஏறினாரு ஜோ மண்ணி சாப்பிடல உபவாசத்தோட கேரளாவுக்கு அந்த பட்டணத்துக்கு வந்தாரு இவருடைய பேரு தெரியாது இவருடைய வீடு தெரியாது அவர் கேட்டாரு ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு காலேஜ் பிரின்சிபாலுடைய மனைவி தற்கொலை பண்ணி சேர்த்துட்டாங்களா தூக்கு போட்டு அவர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க தம்பி அது இங்க இல்லையே திருப்பணித்துறையில இருக்கு அங்க போங்க அப்படின்னாங்க அங்கிருந்து பஸ் ஏறினாரு அங்கிருந்து பஸ் ஏறும்போது இதை சொல்லி தான் விசாரிக்க பேர் தெரியாது இந்த பிரின்சிபால் மனைவி தூக்கு போட்டு இறந்தாங்களா அவர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க ஒரு ப்ரொஃபஸர் ஃபுல் அட்ரஸ் எழுதினாரு இந்த வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புறார் கரெக்டா அந்த வீட்டுக்கு சேர்றதுக்கு அவருக்கு இரவு 3:30 மணி ஆயிட்டு சரியாக குடும்பத்தோடு தற்கொலை செய்வதற்கு முன்பதாக 1:30 மணி நேரத்துக்கு முன்னால தெய்வம் தன்னுடைய தாசனை ஆ வீட்டுக்கு அயச்சு அவரை ரட்சப்படுத்தி ஹாலலூயா நம்முடைய தெய்வம் இன்னும் ஜீவிக்கணும் ஹாலலூயா ஸ்தோத்திரம் அப்போ அவர் பரஞ்சு 3 இவ்வளோ நின்று நான் உபவசிக்கணும் நீங்களுக்கு வேண்டி நான் பிரார்த்திக்கணும் 3 அவட நின்று பிரார்த்திச்சு
எல்லா கஷ்டத்திலிருந்தும் உன்னை விடுவித்த இயேசு உன்னை வெளியே கொண்டு வருவார். நீ சாக வேண்டாம். எவ்வளவு அற்புதம் பாருங்க தெய்வ பிள்ளைகளை. தேனியில, தமிழ்நாட்டில் தேனியில ஒரு வாடக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை ஊழியக்காரனை ஒரு உயிரை ரட்சிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கேரளாவுக்கு கொண்டு போனாரு. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் மத்தியில் ஆவியானவர் இருக்கிறார் என்று நீ நினைக்கலாம், ஆனால் உள்ளத்தை உடைத்து கண்ணீர் சிந்தி ஒரு மனிதனுக்காக ஒரு மாசம் ஜெபிக்கக்கூடிய ஊழியனை நீ பார்த்திருக்கிறாயா? உனக்கு கோபம் என்றால் என்னை அடி, உன் நெஞ்சில் நீ அடிக்காதே, பிள்ளைகள் தாங்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஊழியனை பார்த்திருக்கிறாயா? நீ சாகக்கூடாது, என்னை கொன்னாலும் உன்னை நான் சாக விட மாட்டேன் என்று ஒருவனுடைய காலை பிடித்து கதறி அழக்கூடிய ஊழியக்காரனை நீ பார்த்திருக்கிறாயா? குசியாமல் குடியாமல் மூன்று நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்த ஊழியக்காரனை பார்த்திருக்கிறாயா? தேவ பிள்ளையே, இயேசு உன்னை சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான், கண்மணியை போல உன்னை காத்தருளுவார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் சொன்னார், சகோதரன் நீங்கள் பிரார்த்திக்கணும், நான் எப்போதும் பிரார்த்திக்கார் உண்டு. நான் ராவில போகும்போது ஒரு மெழுகுதிரி கத்திச்சு ரூபத்தின சிலைக்கு முன்னால வச்சு நான் கும்பிட்டு போவேன். அவர் சொன்னார், என்ன சொன்னார், தெய்வம் உன்னுடைய சாம்பிராணி புகையையோ மெழுகுவர்த்தியையோ பத்தியோ சூடத்தையோ பழத்தையோ வெத்தலமாக்கையோ உன்னை தேங்காவையோ அவர் விரும்பக்கூடிய தேவன் அல்ல. மனுஷர் கைகளினால் பணிவிடையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கர்த்தர் என் தெய்வம் அல்ல. நீ ஆண்டவருக்கு போய் போக போடுறதுக்கு நீ யாரியா? நாசியில சுவாசம் உள்ள மனிதன், செத்து நாறி போகக்கூடிய மனுஷன், ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்ய அவருடைய ஆவியானவர் வந்தாலுடைய ஒன்றுமில்லை. ஆவியினாலும் எப்படி சொன்னாரு ஆண்டவர், எப்படித்தான் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சூடத்தோடும் சாம்பிராணியோடும் மெழுகுவர்த்தியோடும் அல்ல, ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? நீ ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கக்கூடிய இடத்துக்கு போ, அவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நீ ஒன்னும் பயப்படக்கூடாது, தேவன் எப்ப அழைச்சாலும் வீட்டுக்கு நான் வருவேன், உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். உன் மனைவியை நீ இழந்தது உண்மை, உன் பிள்ளைகள் அழிக்க கர்த்தர் விடல, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, நான் குறிகாரங்கிட்ட போய் எனக்கு பரிகாரம் என்ன என்று கேட்ட பொழுது சொத்து சுகமெல்லாம் 15 பைசா அந்த வட்டிக்கு வாங்கி 5 லட்சம் ரூபாய் 75 லட்சம் ரூபாயா மாறிச்சு. அவங்க எனக்கு பரிகாரம் நடக்கல, என் மனைவி இறந்துட்டாங்க. ஆனா என் வாழ்க்கையில இது ஏன் நடக்கு நீர் சொல்லும் பாஸ்டரேன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, மகனே நீ பயப்படாத, தாயின் கருவிலே உன்னை எனக்காக நான் தெரிந்து கொண்டேன், என் சத்திய வசனத்தை உலகமெங்கும் சொல்ல உன்னை நான் பயன்படுத்துவேன். உன் வாழ்க்கையில ஏன் கஷ்டங்கள் வருகிறது தெரியுமா? நீ சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக நீ விளங்குவாய். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அப்பொழுது இந்த பிரின்சிபால் கேட்காரு, பக்கத்துல ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கக்கூடிய சர்ச்சை விட எங்களை உண்டோ? இ மார்த்தோமா என்று பறையின் இப்பாரம்பரிய சபைகளில் ஈசோயுட இவ்வாக்கு நாமம் பறையினவர் இல்ல. இக்குப்பாயம் இடுந்தவரும் வெள்ளை அங்கி தரிக்கின்றவரும் இயேசுவோட நாமம் பறையுன்னவர் அல்ல. அப்ப அவரு தேடி போகும் பொழுது ஒரு பெரிய மைதானம், 4000 பேர் நிக்கிறாங்க, மேடை எங்கேயும் இருக்கு, எல்லாரும் நடனமாடி நம்ம பாடுபடணும்லாம், தாவீத போல நடனமாடி கர்த்தரை நம்ம ஆராதிப்போம் என்கிற அவர்கள் பாட்டு பாடி ஆவியோடு உண்மையோடு ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. இவர் போய் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் 2 பக்கத்துல வச்சுக்கிட்டு, எசப்பா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், நான் என்ன செய்யணும், எனக்கு நீங்க வழிகாட்டுங்கப்பான்னு சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரன் மேடைக்கு ஏறினுடனே மைக்க பிடிச்சுக்கிட்டு சொல்லியிருக்கிறாரு, பிரின்சிபல் எம் மேத்யூ குட்டி, நீ 2 பிள்ளைகளோடு இவட வந்திருக்கணும், தெய்வ ஆத்மாவு நின்ற குடும்பத்தையும் நின்று இப்பொழுது நிறைக்கும் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறாரு. அவருடைய உத்தியோகம் பிரின்சிபாலு, அவருடைய இன்சிலு, அவருடைய பேரு, மூணை ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த மூணை ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் 2 பிள்ளைகளையும் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு மேடையில போய் முழங்கால் போட்டு பிள்ளைகளை விட்டுட்டு கதறி கதறி அழுதுருக்கிறாரு, நான் ஆராதிக்கக்கூடிய, நான் நம்பின, என்னை காப்பாற்றின என் தெய்வம், என்ன பேர் சொல்லி என்னை கூப்பிட்டுருக்காரு சொல்லி அவ்வளவாக பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார். அந்த தேனியில இருந்து அவர் வீட்டுக்கு போன பாஸ்டர்ட்ட
அவர் நம்பல. எப்படி அவர் நம்பினார் தெரியுமா? இவர் இந்த பேப்பர் எழுதியிருக்காரு, நான் இறந்த உடனே என் பிள்ளையை என் இடது பக்கமும் என் மகனை என் வலது பக்கமும் போட்டு ஆடிட்டோரியத்தில் வைக்கணும்னு சொன்னதை தேனியிலிருந்து வந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, மகனே நீ இப்ப என்னை நம்பு, நீ செத்த உடனே உன் மகனை இடது பக்கமும் உன்னுடைய மகனை வலது பக்கமும் கிடத்தணும் ஆடிட்டோரியத்தில், நீ எழுதி வச்சிருக்கக்கூடிய குறிப்பா ஆவியானவர் எனக்கு காட்டினார்னு சொல்ல போய் அவர் கதறி அழுதார். அல்லேலூயா! அந்த தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை தேடுங்கள் வாலிபர்களை, அவரை தேடுங்கள். அப்போ இவர் கண்ணை திறந்து பார்த்திருக்கிறாரு. அந்த இவருடைய பாலுடைய பிள்ளைய அந்த தீர்க்க தரிசி தன்னுடைய மார்பில் எடுத்து போட்டிருந்திருக்கிறார். இயேசுனுடைய அன்பு அதாங்க. இவருடைய பிள்ளைய ஒரு சிஸ்டர் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி என்னை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்ன உடனே அவங்கள ஜெபம் பண்ணி அவங்கள தைரியப்படுத்தி அனுப்பி அன்னையிலிருந்து அந்த வாழ்க்கை ஆண்டவர் மாற்றினார். இன்னைக்கும் அவர் சொல்லுகிறார், என்னுடைய தீர்க்கப்படாத கேசுகள் சுப்ரீம் கோர்ட்டிலையும் எல்லா கோர்ட்டிலையும் இருக்கு, ஆனால் என் கர்த்தர் அவைகளை எல்லாம் எனக்கு நின்று வாதாடி ஜெயத்தை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா! அவருடைய முதல் சாட்சிய பரிசுத்த ஆவியானவர் 40,000 பேர் கூடியிருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில சொல்லும்படியாக அனுக்கிரகம் செய்தார். அந்த தேனியிலிருந்து போன அந்த பாஸ்டர் சொன்னார், மகனே உன்னை இந்தந்த தேசத்துக்கு நான் கொண்டு போக, இந்தந்த இடத்துல உன்னை நான் பயன்படுத்துவோன்னு சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் ஆவியானவர் நிறைவேற்றினார். ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு போய் அவர் எப்படி ஏமாந்தார், எப்படி கஷ்டப்பட்டார், எப்படி மனைவி இறந்தாங்க, எப்படி இவர் குடும்பத்தை ஆண்டவர் ரட்சித்தார் என்கிறத இன்னைக்கு உலகம் முழுவதவர் சாட்சியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த தேனிலிருந்து போன பாஸ்டர் யார் தெரியுமா? ஒரு முன்னால பிரபாகர் அந்த யுத்தத்துல நடந்த அந்த நேரத்துல விடுதலை புலிகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடந்த யுத்தத்துல கள்ளத்தோணில தப்புவித்து தமிழ்நாட்டில் வந்து அனாதை அந்த அகதிகள் முகாமில் இருந்து தேனில வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழு ஊழியக்காரனை ஆண்டவர் ஒரு அனனியாவை பவுலுக்காக அனுப்பினது போல ஒரு அநேக ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக நிற்கும்படி அந்த சகோதரனை விடுவிக்கும்படியாக தேவன் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு அனுப்பினார். அல்லேலூயா! இன்றைக்கு அவர் உலகம் முழுவதும் அவருடைய சாட்சியை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தவர் தான் உனக்கு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார், கண்மணியை போல உன்னை காத்திருடுவோம். கண்களை மூடுவோமா? ஜெபம் பண்ணுவோம். இயேசப்பா, மண்ணை நம்பி மரம் இருக்கு, மலையை நம்பி பயிர் இருக்கு, உன்னை நம்பி நான் இருக்க ராசாவே, இயேசு ராசாவே, உம்மை தேடி ஓடி வருபவரை ராசாவே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே. மண்ணை நம்பி மரம் இருக்கு, மலையை நம்பி பயிர் இருக்கு, உம்மை நம்பி நான் இருக்க ராசாவே, இயேசு ராசாவே, உம்மை தேடி ஓடி வருபவரை ராசாவே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே. பறவை வானில் பறக்க தன் சிறகை நம்பி இருக்கு, சிறகில்லாத பறவை அது தரையில் விழுந்து கிடக்கு. அற்பமான பறவை என்று மனிதன் நினைக்க கூடும், அந்த பறவையையும் பாதுகாக்க உந்தன் கண்கள் தேடும். உம்மை நம்பி வந்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போக நினைப்பவர்கள் உம்மை நம்புவதில்லை, உம்மை நம்பி நானும் வந்த ராசாவே, இயேசு ராசாவே, உம்மை தேடி ஓடி வருபவரை ராசாவே, நீர் ஒருபோது தள்ளிடாத நேசரே. மண்ணை நம்பி மரம் இருக்கு, மலையை நம்பி பயிர் இருக்கு, உன்னை நம்பி நான் இருக்க ராசாவே, இயேசு ராசாவே, உம்மை தேடி ஓடி வருபவரை ராசாவே, நீர் ஒருபோதும் தஞ்ச
நெஞ்சமின்றி தவிக்கும் போது தாவி ஓடி வருவீர், அஞ்சிடாதே என்று சொல்லி ஆறுதலை தருவீர், கெஞ்சியழும் பக்தரிடம் கொஞ்சி பேசி மகிழ்வீர், மிஞ்சும் பாரம் எல்லாம் பஞ்சை போல தூக்கி எறிவீர், நம்பிக்கை நங்கூரம் நம்மை ரட்சிக்கின்ற தெய்வம், நன்மைகளை செய்து நம்மை வாழ வைக்கும் தெய்வம், உம்மை நம்பி நானும் வந்த ராசாவே, இயேசு ராசாவே, உம்மை தேடி ஓடி வருபவரை ராசாவே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே, மண்ணை நம்பி மரம் இருக்கு, மழைய நம்பி பயிர் இருக்கு, உன்னை நம்பி நான் இருக்க ராசாவே, இயேசு ராசாவே, உம்மை தேடி ஓடி வருபவரை ராசாவே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே, மண்ணை நம்பி மரம் இருக்கு, மழைய நம்பி பயிர் இருக்கு, உன்னை நம்பி நான் இருக்க ராசாவே, இயேசு ராசாவே, உம்மை தேடி ஓடி வருபவரை ராசாவே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே, நீர் ஒருபோதும் தள்ளிடாத நேசரே. அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இப்போது கேட்ட சாட்சி இன்றைக்கும் நம் மத்தியிலே அவர் பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்க்கக்கூடிய ஒரு தகப்பனை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். அப்பா, இன்று நான் இந்த செய்தியிலே சொன்ன அந்த கடன் பாரங்கள், குடும்பத்தில் உள்ள கவலைகள், இப்பேற்பட்ட உள்ளத்தோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு இந்த இடத்துல யார் வந்திருந்தாலும் ஆவியானவரை அந்த பிள்ளைகளை நீர் விடுவிக்க வேண்டும். தற்கொலை எண்ணத்தோடு யார் வந்திருந்தாலும், ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த சோர்வின் ஆவியை எடுத்து போடுங்கப்பா, பிள்ளைகளை வாழ வையுங்கப்பா. நீர் தேனியிலிருந்து ஒரு ஊழியக்காரனை கேரளாவுக்கு அனுப்பினீரப்பா, என் பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்ணோக்கி பார், அவங்க உள்ளத்தில் அழக்கூடிய அந்த கண்ணீரை கண்ணோக்கி பாரும். நீர் அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர், வாழ வைக்கக்கூடிய ஆண்டவர், சுகத்தை தரக்கூடிய ஆண்டவர், வேதனைகளை மாற்றக்கூடிய ஆண்டவர், பிசாசுகளை துரத்தக்கூடிய ஆண்டவர் என் இயேசு. அவங்களை கழுவுங்க, பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. பரிசுத்தமா வாழ முடியலையா, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய முடியலையா, கெட்ட நண்பர்களுடைய சகவாசம், உன்னை தேவன் தன்னுடைய சாயலாக படைத்தார், நீயோ உன் ஆத்துமாவை நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய செல்போனையும் பாவத்தையும் கெட்ட நண்பர்களையும். தேவ பிள்ளைய, சூரியனை பார்த்தியா, எத்தனை கோடி ஆண்டுகளாக ஓய்வில்லாமல் உற்சாகமாக வானத்தில் கரெக்ட் டயத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. உனக்கு கொடுத்த இந்த காலத்தில் நீ அதிகாலையில் ஆண்டவரை தேட நீ எழும்ப வேண்டாமா? நீ ஆண்டவரை நேசிக்க வேண்டாமா? உன் முக சூரியனை போல மாற வேண்டாமா? நீ பிசாசுகளை துரத்த வேண்டாமா? நீ மரித்தவர்களை எழுப்ப வேண்டாமா? நீ மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டாமா? நீ ஒரு சூப்பர் ஸ்டாராக மாற வேண்டாமா? உலகத்தில் உள்ள எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய ஜீவ ஒளியாக இயேசு இன்று உன்னை அழைக்கிறோம். மனம் திரும்ப, இயேசுவை போல வாழ ஒப்பு கொடு. அப்பா, வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆவியானவர் வல்லமையை கொடுக்கணும், ஆவியானவர் அற்புதத்தை கொடுக்கணும், ஆவியானவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். எல்லாரையும் உங்க கரத்துல கொடுத்து நான் அனுப்புகிறேன். வந்த வண்ணமாக அல்ல, போகும் பொழுது அவர்கள் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். அது உமது சமாதானம், உமது விடுதலை, உம்முடைய அற்புதம். கடன் தொல்லைகள் மாற வேண்டும். தேவ பிள்ளையே, உன்னை நோக்கி நான் எச்சரித்து சொல்லுகிறேன், புது வருஷத்துல கடன் வாங்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கணும். பலிசக்காருக்கு நீ வாங்கி இந்த ஜீவிதத்தை நீ நாசமாக்காமல் காத்து கொள்ளு. தேவ பிள்ளையே, கொடுமைக்காரர்கள் உன் வாசலுக்கு வரக்கூடாது, வட்டி வசூலிக்க கூடியவன் உன் வாசலுக்கு வரக்கூடாது, உன் சமாதானத்தை கெடுக்க கூடியவன் வாசலுக்கு வரக்கூடாது. தெய்வமே, இந்த பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கம்மா. உனக்கு என்னென்ன வேண்டும்,
உன்னை தாழ்த்து, தாழ்த்தினால் கர்த்தர் அதை உனக்கு தருவான். பெருமை பாராட்டுகிறவன் கர்த்தருக்கு விரோதமானவன். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறான். ஏசப்பா உமக்கு நன்றி. அண்ணாளின் ஜபத்தை கேட்டவர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? தானியலை விடுவித்தவர் உன்னை விடுவிக்க மாட்டாரா? கண்டிப்பாக நம் மத்தியில் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். வார்த்தைகள் எல்லாம் உம்முடையது, ஆசீர்வாதம் உம்முடையது. எல்லாரையும் நீர் கட்டி பிடித்து கண்மணியை போல ஏற்றுக்கொண்ட தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சிநேகமும் நாம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.